நான் ஒரு கட்டம் கட்டமாக வரேங்க. 1926 சுயமரியாதை இயக்கம் வந்து, சுயமரியாதை இயக்கத்தில் வந்து பெரியார் வந்து வேலை செய்கிறார். அது அது கட்சி சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாங்க. இணையாக வந்து நீதி கட்சியும் இருக்குது, நீதி கட்சி, அதான் தென்னிந்திய நலச்சங்கமும் இணைஞ்சு வேலை செய்யுது, இணைஞ்சு அதே காலகட்டத்தில் இயங்குறாங்க. இப்போ பொது உடைமை இயக்கத்தை இயக்கம் வந்து ரெண்டு கருத்து இருக்குது. 1917 தோன்றதாக ஒரு கருத்து, 1920-22 தோன்றதாக ஒரு கருத்து இருக்குது. சரி, நம்ம அது அதுக்குள்ளே போக வேண்டாம், விவரத்துக்குள்ளே போக வேண்டாம். சிங்காரவேலர் தமிழ்நாட்டில் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பொது உடைமை இயக்கம் சார்ந்த இதில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா சார். அது காங்கிரஸில் இருந்தார் சிங்காரவேலரா? சிங்காரவேலர் 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அந்த கமிட்டியில் துணைத் தலைவராக சிங்காரவேலர். சிங்காரவேலர் இருக்கார். அதாவது சிங்காரவேலரும் காங்கிரஸில் இருந்தார், பெரியாரும் காங்கிரஸில் இருந்தார். சரி சரி, பெரியார் சிங்காரவேலர் மூத்தவர், பெரியாரோட மூத்தவர், ரொம்ப மூத்தவர், ரொம்ப அவர். அதனால ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் கூட வந்து பதிவு இருக்கு. அவர் பெரிய வழக்கறிஞருங்க. அவர் நீதிமன்ற வழக்கறிஞர். அவர் 1902 லண்டனுக்கு போயிட்டு வந்தார் சிங்காரவேலர். அதனால் அப்போ அவருக்கு காங்கிரஸில் ரொம்ப மரியாதை சிங்காரவேலர் கிடையாது, பெரியாருக்கு தான் மரியாதை. பெரியார் தான், ஏன்னா அவர் தான் காங்கிரஸை வளர்த்தவர் தமிழ்நாட்டில். 5 ஆண்டு அவர் தான் வளர்த்தவர். கதரை பரப்பினவர் அவர் தான், காங்கிரஸை பரப்பினவர் அவர் தான். ஊர் ஊராக போய் பெரியார். சரி, இப்போ ஆக போனா பாருங்க, சிங்காரவேலரும் பெரியாரும் வந்து காங்கிரஸ் இருந்ததுனால ரெண்டு பேரும் பெரியார் முதல்ல அறிமுகம் இருக்கு. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் துவைக்கிறாரு. சிங்காரவேலர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு ஏதாவது பதிவு ஏதாவது வரலாற்று சரி அது கொஞ்சம் ஆழமா சொன்னதுனால அந்த கேள்வி கேட்டேன். சரி, அடுத்து சிங்காரவேலரும் பெரியாரும் ஜீவானந்தமும் சேர்ந்து இப்போ ஒரு பதிவு ஈரோடு, அவர் வந்து அப்புறம் பெரியார் வந்து இப்போ சோவியத்து நாட்டுக்கு போகிறாரு, அதுக்கு பின்னாடி இடையில வேலை செய்கிறாரு. சிங்காரவேலர் வந்து தொழிற்சங்கங்கள்லாம் வந்து தொழிற்சங்கம் கட்டி அதில் பொது உடைமை இயக்கத்தில் வந்து ஈர்க்கப்பட்டு அதில் நிறைய வேலை செய்கிறாரு. பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் ஜீவா போன்றவர்களுக்கும் இப்போ நல்ல உறவு ஏற்பட்டு ஒரு ஈழூறு திட்டம்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றதாக கொண்டு வந்ததாக பதிவு. அதாவது 26 சுயமரியாதை, 27 முதல் பெரியார் சமதர்மம் பேசுகிறார். 1927 சமதர்மம் பேசுது. அப்படி அவருக்கு 1927 பேசுவதற்கான அடிப்படை தொடர்பு இருக்கலாம். சரி, பேசுவாங்கல்ல 28 ரஷ்யாவை பற்றியே பேசுறாரு. 28 தென்னிந்திய சீர்திருத்தக்காரர் மாநாடு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இணக்கமான உறவுக்கு காங்கிரஸ் இருந்தது, சிங்காரவேலரும் பெரியாரும் நெருங்கி இருந்தது காரணமாக இருக்கலாம். சரி சரி, 28 சமதர்மம் வந்தாலுடைய எந்த இதுவும் போகாது அப்படின்னு பெரியார் பதிவு பண்ணுறாங்க. அப்படி பதிவு பண்ணுறாரு. என் பதிவு இல்லையே இருக்கு நான் அதை நான் பார்த்தேன்னு பார்த்தேன் வந்து உங்கள் பதிவுகளில் நிறையா இருக்குது. உங்கள் பதிவுகள் கூட மற்ற நூலாசிரியர்கள் கூட மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதை உங்கள் பதிவை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் வந்துங்க, நான் ஒரு பின்னாடி அந்த கேள்வி கேட்கலான்னுச்சா, பட் இப்போ இப்போ வந்து இப்போவே நான் இணைக்க வேண்டிய நினச்சிட்றேன். நீங்கள் பாருங்கள், ஏன்னா இந்த கேள்விக்கு பின்னாடி நிறைய பேச வேண்டியிருக்கு. மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சின்னு ஆரம்பிக்கிறதுக்கான வித்தை
1928 வந்து சிங்காரவேலர் பெரியாலையும் வந்து அந்த கருத்தியிலே உருவாகியிருக்கு. சரிதாங்களே? சரி, இப்போ இந்த கரு நான் ஒரு பதிவில் படிக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீவாவும் அப்போ கூட இருக்கிறதாங்க நான் படிக்கிறேன். ஜீவா ஜீவானந்தம் ஈரோடு திட்டம்னு பெரியார் வீட்டில் தான் வந்து ஈரோடு திட்டம்னு கேள்வி, அதான் உங்களை பற்றி தெரியுமா? அது பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பிற்பாடு. நல்லது, அதான் ஆண்டுகள் எனக்கு ரஷ்யாவுக்கு முன்னாடி அந்த ஈரோடு திட்டம்னு உருவாகுது. அந்த ஈரோடு திட்டத்தில் இந்த அம்சங்கள் வந்து இருந்ததுங்க, அதாவது பிரிட்டிஷ் அரசிடமிருந்து முழு விடுதலை. ஐயா சொல்லிடுறேன், இல்லை போகிறதுக்கு முன்னாடி சோவியத் பயணம் இல்லை, நான் அப்போ நான் அப்புறமேல் வர்றேன், நான் அப்புறமேல் வர்றேன். சோவியத் பயணத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் இது நம்ம பேசிட்டு இருந்த பண்ணிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன்னா வந்து இது இடையில வந்து குறுக்கிட்டு இப்போ அந்த ஈரோட்டு திட்டத்தில் பாருங்க, அந்த பிரதான அம்சங்கள் முக்கியமான அம்சங்கள் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து முழு விடுதலை, தேசத்தின் கடன்கள் தள்ளுபடி, விவசாய நிலங்களும் காடுகளும் தேச உடைமையாகும், விவசாய நிலங்களும் காடுகளும் தேச உடைமையாகும், பெருநில உடைமையாளர்களுக்கு இழப்பீடு கிடையாது, ரயில்வே வங்கிகள் கப்பல் மற்றும் இதர போக்குவரத்துகள் பொது உடைமை, தொழிலாளர் விவசாயிகளின் தனிப்பட்ட கடன்கள் ரத்து, எல்லா மன்னராட்சி சமஸ்தானங்களையும் இணைத்து தொழிலாளர் விவசாயிகள் தலைமையிலான கூட்டமைப்பு உருவாக்கப்படும், தொழிலாளர் விவசாயிகளுக்கு அதிக சம்பளம், கூலி, வேலையில்லாத இளைஞர்களுக்கு அரசு உதவி, பொது சுகாதார மையங்கள், இலவச நூலகங்கள், கலாச்சார மேம்பாட்டு நிலையங்கள். அதாவது ஏறத்தாழ ஆச்சரியமா இருக்கு, பெரியாருடைய தீர்க்க தரிசனம், சிங்காரவேலருடைய தீர்க்க தரிசனம் அல்லது தொலைநோக்கு அல்லது சமூக பார்வை 1930களிலேயே இவ்வளவு விரிவாக்கமா இவ்வளவு இருந்திருக்குங்கிறது வியக்கத்தகுந்ததா இருக்கு. அந்த திட்டங்கள் இன்னைக்கு கூட வந்து முழுமையாக பேசப்படுகிறது, ஆனால் அரசால் நிறைவேற்றப்படலை. ஆனால் இந்த திட்டங்களை 1930களில் பெரியாரும் சிங்காரவேலரும் ஜீவாவும் கொண்டாந்து அந்த ஈரோடு திட்டம் என்ற பெயரில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள் என்பது மலைப்பாக இருக்கிறது நினைத்து பார்க்க. ஆனால் இந்த திட்டத்தை மறுத்தவர்கள் ராமநாதன் போன்றவர்கள் என்ற பெரும் பணக்காரர்கள் என்ற பதிவு இருக்கே சரியா? ராமநாதன் அப்பொழுது நீதி கட்சியில் இருந்த சுயம பெரியாரோடு இணைந்து பணியாற்றிய சுயமரியாதை இயக்கத்தில் இருந்த ராமநாதன் போன்றவர்கள் பெரும் பணக்காரர்கள் இந்த ஈரோட்டு திட்டத்தை எதிர்த்தார்கள் என்ற பதிவு இருக்கு. அது தவறான பதிவு நினைக்கிறேன். சரி, ஏன்னா ரஷ்யாவுக்கு பெரியாரோட ராமநாதன் போயிருந்தார், ராமுங்கிறவரும் போயிருந்தார். ஈரோடு ராமு அவர் பெரியாருடைய பங்காளி, சொந்த பங்காளி, அவரும் போயிருந்தார். நான் அவரை பார்த்துருக்கிறேன், அவர் ஈரோடு பெரியாருடைய பங்காளி. ராமநாதனும் சோவியத்தில் இருக்கும் பொழுது பெரியாருக்கு விரோதமா நடந்துட்டார். அதாவது நான் இத்தனாம் தேதி ரஷ்யா விட்டு போறேன் அப்படின்னு பெரியார் முடிவு பண்ணிருந்தார். நல்ல கவனிங்க, இத்தனாம் தேதி ரஷ்யாவிலிருந்து நான் புறப்படுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உங்கள் ராமநாதன் நடவடிக்கை சரியில்லை, அவர் ட்ராட்ஸ்கி ஆஃபீஸுக்கு போகிறார். ட்ராட்ஸ்கி ஆஃபீஸுக்கு போகிறார்,
அந்த பத்திரிகையில் படிக்கிறார். அது எங்களுக்கு துரோகம். அதனால் குட் இமிடியேட்லி அப்படின்னு டிக்கெட்டை கொடுக்குறான். யாரும் பெரியார் கிட்ட அப்போ மூணு பேரும் திரும்பி வந்துடுறாங்க. யார்? இவர் ராமவும் பெரியாரும் ராமநாதன். இல்லை, ராமுங்கிறவர் அங்கே ஒரு சின்ன வேலை கிடைக்குது. ஓ சரி, அங்கே இருக்கிறார். இல்லை, அது எங்கே கிடைக்குதுன்னு சரியா இல்லை. அதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சரி 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 சரி. அதாவது பெரியார் பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் 32 ரக்ஷாவில் இருக்கிறார். அப்போ டெய்லி இருக்கிறார். அந்த டெய்லியை நான் வெளியிட்டிருக்கிறேன். கையெழுத்து பிரதியோட வெளியிட்டிருக்கேன். பெரியார்கிட்ட ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு. ராமநாதன் சரியில்லைப்பா. நீங்க அதனால ராமநாதன் ட்ராட்கி ஆஃபீஸுக்கு போனார். அது அங்கே தேச துரோகம், அதனால் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். சரி, முன்னாலே சரி ஒரு வாரம் முன்னாலேயே திரும்பிட்டார். திட்டமிட்ட தேதிக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பெரியாரும் ராமநாதனும் கிளம்பிட்டாங்க. சரி, அதிலிருந்து பெரியாருக்கும் இந்த இதில் வந்து உரசல் வந்ததுன்னு சொல்கிறீங்களா? ராமநாதனுக்கு ராமநாதன் ரஷ்யாவிலேயே சரியில்லையே. அதான் இல்லை இல்லை, அது நீ சொல்கிறது சரி. ரஷ்யாவில் சரியில்லைன்னா வந்து இப்படி பெரியாருக்கும் ராமநாதனுக்கும் ஐயா ட்ராட்ஸ்கி யூனோ சரி சரி தெரியுது. இல்லை அது விளைக்கிறேன், அந்த விளைங்கிறேன். அதை தாண்டி ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்காங்க? நல்ல நண்பர்கள் அவங்க. வைக்கம் சத்தியாகிறது, அதாவது பெரியாரை விட ராமநாதன் மூத்தவர். ஆமா, நல்ல நண்பர், மூத்தவர் தாங்களே. ஆமா, மூத்தவர். எந்த ஊரை சேர்ந்தவங்க? பதிவு காக்கு மாயவரம். மாயவரமா? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. அவர் இப்போ என்ன, அப்போ தொழில் ரீதியாக வந்து என்ன ஏதாவது தொழில் பண்ணியிருந்தாரா இல்லை வந்து எப்படிங்க? ஏன்னா எனக்கு அதிகமாக எங்கள் தெரியாதா? அவர் வழக்குரைஞர். ஓ சரி. ராமநாதன் வழமுறையாக ப்ராக்டிஸ் பண்ணாரான்னு தெரியல. சரி சரி சரி. அவர் வரலாறு என்கிட்ட இல்லை. சரி சரி சரி. ஆனால் பெரியாரோட 2.5 கலந்தவர் சுயமரியாதையகத்தில். சுயமரியாதை கொள்கைக்காரர். சரி. கடைசி வரைக்கும் ரேஷனலிஸ்ட் ஃபோரம்னு வச்சுருந்தார். ஓ சரி. சாவர வரைக்கும் சரி ரேஷனலிஸ்ட் ஃபோரம் அப்படின்னு வச்சுருந்தார். சரி. அச்சா, அதனால யார் விலகி வந்த பின்னாடி ரேஷனலிஸ்ட் ஃபோரம் வச்சுருந்தாருங்கிறீங்க? அதாவது சுயமரியாதை இயக்கத்தோடு பெரியாரும் ராமநாதனும் ஒன்றாக பயணித்தார்கள். சரி, ரொம்ப சரி. இந்த ஈரோட்டு திட்டத்தை வந்து ராமநாதன் போன்ற வசதி படைத்தவர்கள் எதிர்த்ததனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லைன்னு பதிவு பண்றாரு. இந்த பதிவு வந்து தவறு நீங்க சொல்றீங்களா? இல்லை, ஈரோட்டிலே நிறைவேற்றிட்டாங்களே. ஈரோட்டிலே நிறைவேற்றிட்டாங்க, சீனாவை வச்சுக்கிட்டே நிறைவேற்றிட்டாங்க. அப்புறம் ஏன் வந்து அமலுக்கு வரலைங்க? ஏன் நடைமுறைக்கு வரல, கொண்டு வரல? அந்த கட்சிக்கு வரல. அதாவது என்ன காரணம் சொல்லுங்க. திட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா என்ன பதிவுல பேசுறேன், இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட நகர்வுக்கு வந்து அப்புறம் வேறு சில காரணங்களையும் சேர்த்து ஜீவா போன்றவர்கள் வந்து வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் பிரிச்சுறாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து சுயமரியாதை இயக்கத்தால் இந்த திட்டம் ஈரோட்டு திட்டம் வந்து அப்போ வந்து இப்போ இவங்க வந்து இப்போ நீதி கட்சி தனியாக இயங்குது, சுயமரியாதை இயக்கம் தனியாக இயங்குது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் பதிவுகள் இல்லை, வரலாற்று பதிவுகள் இருந்த மாதிரி தெரியல. அது உண்மை, அதுக்கு காரணம் தெரியல.
ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு காரணம் தெரியல. காரணம் தெரியல எனக்கு. சரி, இல்லை இப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு எங்கள் பார்வையாளர்களுக்கு அந்த எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகம் வருதுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பெரியார் வந்து சோவியத் நாட்டை ஆதரித்து பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து குடியரசில் வந்து கட்டுரைகளும் நடைய எழுத்துக்கள் எழுதிட்டு வர்றார். இப்போது அது வரைக்கும் இதை சகித்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசு பெரியார் சுயமரியாதை இயக்க தொண்டர்கள் மீதும் பெரியாரின் மீதும் நடவடிக்கைகளை எடுக்க துவங்குகிறது அப்படின்னு பதிவு இருக்கு. நடவடிக்கை அதாவது விரட்டுறது, நீ இது மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து முடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து மிரட்டியதாகவும், அதனால வந்து பெரியார் வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பிரதான அம்சமே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து முற்றாக விடுதலை போராட்டத்தை நடத்துவது ஏன் ஒழிய வேண்டும் அப்படின்னு பெரியார் எழுதுறார். அதை வச்சு அவன் நடவடிக்கை எடுக்கிறான். பெரியாரு சோவியத்தினோட கையாளு அப்படின்னு சார்ஜ் பண்றான். அவருக்கு பணம் வருது, பெரியாருக்கு பணம் வருது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் முன்னாலே பெரியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா, நான் சமதர்மக்காரன் தான், இதுவரையில் நான் பிரச்சாரம் பண்ணினேன், இப்போதைக்கு சமதர்மத்தை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அப்போது கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணாங்க, தூத்துனாங்க பெரியாரை, வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு, தன்னுடைய ஸ்டாண்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. அப்படி வித்ட்ரா பண்ணிக்கல, தற்காலிகமாக நான் பெரிய சுயம சமதர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன். அதையும் நான் கேட்டேன், அதையும் என் கிட்ட சொன்னேன். கேட்டீங்களா? ஆ சரி. ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தை காப்பாற்றணும், அதனால் இதையும் பேன் பண்ணிட்டானா, திராவிட கழகம்னு பெயர் மாத்துறது அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தையும் பேன் பண்ணிட்டானா, அதனால் வேணாம் சுயமரியாதை இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒன்றை நீங்கள் பார்க்கணும், சுயமரியாதை கொள்கை என்பது வெகு மக்களுக்கு விடுதலை கேட்குற கொள்கை. ஏன் அதை கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலை கேள்வி கேளுங்க. இல்லை இப்போ இங்கே தான் இங்கே வரலாற்றில் என்னென்னா நமக்கு வந்து எங்களை போன்ற இல்லை இல்லை அது கோவை கலெக்டர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. அது உண்மை இல்லை. கோவை கலெக்டர்கிட்ட இதுவரையில் நான் பேசுனேன், இனிமேலும் பேசுவேன், ஆனால் இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன், அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். அது நான் வெளியிட்டிருக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த உங்கள் தொகுப்பில் வெளியிட்டிருக்கீங்க? ஆ சரி, மகிழ்ச்சி. 74 வெளியிட்டு அதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இல்லை ஏன்னா ஏன் அந்த வரலாற்றில் வர்றேன்னா, இப்போ அந்த 1930களில் அதாவது 34-35 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன எப்போ எங்கே அங்கே தடம்புரண்ட நிகழ்ச்சியை விஷயத்தை அதாவது பழைய பயனா இருக்கிறான்,
சரி. பறையனும் மற்றவனும் சரி, பாப்பா நான் மதிக்கிறான்ல சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கவுண்டனாக இருந்தாலும் கவுண்டர்கள் கூப்பிடவில்லை. முதலியார்கள் வன்னியர்கள் எல்லா ஜாதிக்காரனும் பாப்பான கூப்பிடுறான்ல கூப்பிடுறான்ல. ஏன் கம்யூனிஸ்டர்கள் கண்டிக்கல? அதான் சிக்கல் எங்க வருதுன்னா ஐயா, சமூக விடுதலை வேணும், வெகு மக்களுக்கு சமூக விடுதலை வேணும், இன்னமும் சமூக விடுதலை வரல. சரி, நாம நீங்கள் உங்கள் உங்கள் பதிவு வந்து உங்கள் பதிலும் பதிவும் ரொம்ப சரி. இல்லை, காங்கிரஸ்காரன் ஏற்றுக்கல, கம்யூனிஸ்ட்காரன் ஏற்றுக்கல, கம்யூனிஸ்ட்காரன் ஏற்றுக்கல. ஏன் அதுதான், அதனால் இப்போ அந்த ரெட்ட தண்டவாளமாக வந்து ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. நான் இந்த கேள்வி கேட்டேன் பெரியார் கிட்ட 62ல், ஐயா நான் கரூரில் மறு மாநாடு போட்டேன், அதுக்கு பெரியார் நான் என்னை அனுப்பிச்சி வச்சார், தலைமைக் கழகத்திலிருந்து அனுப்பிச்சி வச்சார் 62ல. அப்போது நான் ஜீவானந்தத்தையும் அந்த சிறையில் 62 இல்லை இல்லை பா ஜீவானந்தத்தையும் அந்த சிறையில் இருந்தாரு பாலதண்டாயத்தை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் அப்படின்னாரு? யார்? பெரியார். பெரியார் ஏன் கூப்பிடுற, நம்ம மாநாட்டுக்கு ஏன் கூப்பிடுற அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்களும் சமாதானமாக பேசுகிறீங்க, அவங்களும் சமாதானமாக பேசுகிறாங்க, ரெண்டு தண்டவாளமும் தனித்தனியாக போனால் பேரலாக போனால் எப்போ ஒன்றா சேர்றது? அப்படி சேராமல் சமாதானம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்தால் கூப்பிடு அப்படின்னு அனுமதி கொடுத்தார். நான் ஜனசக்தி அலுவலகத்தில் வந்து ஒரு நாள் பொழுதும் காத்துக்கிட்டு இருந்தேன். 1962 62 அப்போது அன்னைக்கு அன்னைய தினம் ஜீவானந்தத்துக்கும் ராமமூர்த்திக்கும் தகராறு கமிட்டியில், சிபிஎம் பிரியுது, சிபிஐ 64 புரியுது, 64 புரியுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்துருச்சு. அதனால யாரும் பாரதண்டாயம் முதல்ல ஜீவானந்தம் முதல்ல புரியுங்களா, ஆஃபீஸுக்கு வரல, ஜனசக்தி ஆஃபீஸு. அப்போ நான் உடனே திரும்பி போயிட்டேன், மாநாடு நடத்திட்டேன். 64 ஜூன் மாதத்தில் திருத்திரப்பூண்டிக்கு கச்சனம்ங்கிற ஊருக்கு பாலநிலையம் வந்தார், எங்கள் மாநாட்டில் பேசினார். புரியுங்களா, அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவரே, நாங்கள் இதுவரையில் சாதி சிக்கலை எடுத்துக்கிற கணக்கில் எடுத்துக்கிற பெரியார் அவர்கள் கடந்த 30 சமதர்ம பிரச்சாரத்தை விட்டுவிட்டார், ரெண்டு பேரும் திருந்தணும் அப்படின்னே பேசினார். அது விடுதலை இருக்கு, நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? விடுதலை இருக்கு, விடுதலை இல்லையா? இல்லை, உங்கள் தோப்பில் பதிவு, ஏன்னா இது வந்து ரொம்ப வரலாற்று நிகழ்வு. இப்போ ஏன் இப்படி கேட்குறோம்னா, இப்போ எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்தலாமா அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் வரலாற்று எங்கெங்கெல்லாம் இடர்கள் வந்தது ஐயா, நான் தெரிவிக்கிறேன். இல்லை, அது நீங்கள் விடுதலை அரசியல் தான் போகணும். இல்லை, உங்கள் இதில் இல்லை யாருன்னு கேட்குறேன். சிந்தனை உங்கள் தொகுப்பில் நீங்கள் விடுதலை தொகுப்பு இல்லையா? அது குடியரசு தொகுப்பு தான். விடுதலையில் வந்திருக்குன்னு சொல்ல வந்திருக்கு, வந்திருக்கு, நான் வச்சிருக்கேன். அப்படிங்களா? சரி, நான் பின்னாடி நான் தரவே போய் வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன் பின்னாடி, பின்னாடி அதை எடுத்துக்கலாம்.
ஐயா, இப்போ நீங்கள் வந்து பாலதண்டாதகத்தோட வந்து நீங்கள் பேசும்பொழுது, ஆமாம், நாங்கள் சுயமரியாதை கொள்கையை வந்து அமுல்படுத்த அல்லது பின்பற்ற இல்லைங்க ஐயா. ஜாதி சிக்கலை பற்றி நாங்கள் பேசவில்லை அப்படின்னு பாலதண்டாதகம் தான் சொல்கிறார். ஆ, பேசினார் மாநாட்டில். எந்த மாநாடு? கச்சனத்தில், திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் சாதி ஒழிப்பு மாநாடு 26 ஏப்ரல். ஓ, கொடுக்கணாப்பா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அந்த பதிவுக்காக நாங்கள் பார்த்தேன். ஏப்ரல் 64ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி நடந்தது அந்த மாநாட்டில். சாதி பிரச்சனையை பற்றி பொது உடைமை கட்சி இதுவரையில் பேசவில்லை. நாங்கள் இனிமேல் பேசுவோம். பெரியார் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சமதர்ம பிரச்சாரத்தை ஒத்திவைத்திருக்கிறார். அவர் மீண்டும் சமதர்ம பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்னே பேசினார். ஓ, அற்புதம், அற்புதம், அற்புதம். அந்த மாநாட்டுக்கு பிற்பாடு சமதர்ம மாநாடு போட்டார் எல்லா ஊர்லேயும். பெரியார், பெரியார், பெரியார். ஆனால் ஜாதி ஒழிப்பு மாநாடு போடல அவங்க. கம்யூனிஸ்டுகள் போடல? போடல. ஆனால் பெரியார் வந்து சமதர்ம மாநாடு உடனே, 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 உடனே எல்லா ஊர்லேயும் ஒரு நாளைக்கு சமதர்ம மாநாடு, ஒரு நாளைக்கு திராவிட கழக மாநாடு, சுயமரியாதை மாநாடு. இப்போ இந்த, இப்போ எனக்கு நினைவில்லை, சரியாக தெரியல. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, பொது உடைமை கட்சியினுடைய செயலாளர் யாருங்க, நினைவு இருக்கா? கல்யாண சுந்தரம்னு நினைக்கிறேன். அப்படியா? 64 64 சரி சரி, அது நான் இன்னொரு தடவை வந்து உங்ககிட்ட நான் வர்றேங்க. அந்த வந்து இன்னொரு தரவுகளை திரட்டிகிட்டு வரேன். இல்லை, நீ விடுதலை அரசு தான் நேராக போகணும். அப்படியா? 26ஆம் தேதியிலிருந்து 27 ஏப்ரல், 28 ஏப்ரல், 29 ஏப்ரல் இந்த விடுதலையை பார்த்தா இருக்கும்.